கடந்த 6ஆம் தேதி சீனாவில் இடம்பெற்ற G20 மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா இதுகுறித்த தீர்மானத்தை தெரிவித்திருப்பதாக துருக்கி அதிபர் கூறியுள்ளார். கடந்த மாதம் துருக்கி சிரியாவில் ஐ.எஸ் ஆயுததாரிகள் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியது. துருக்கி தனது இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்ற காரணத்தால் ஐ.எஸ் ஆயுததாரிகள் தமது இலக்குகளை கைவிட்டு பின்வாங்கி வருகின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் உதவியுடன் இணைந்து தாக்குதல் நடாத்தும் வேளையில் ராகா பகுதியில் உள்ள ஐ.எஸ் ஆயுததாரிகளை முற்றாக வெளியேற்ற முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள்.